வணக்கம். அறிவியல் புறத்திற்கு வரவேற்கிறோம். தமிழின் தொன்மையை உலகுக்கு அறிவித்தவர் ஐரோப்பியர் கால்டுவெல் ஐயர். தமிழ்மொழி பற்றினால் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வைதீக பெயரை துறந்து தனித்தமிழுக்கு வித்திட்டவர். தமிழ் திருப்பெயர் தாங்கிய பருதிமார் கலைஞர். உரமிட்டு செடியாக வளர்த்தவர் மறைமலை அடிகளார். அந்த செடியை மரமாக ஆக்கி நமக்கு நிழல் கொடுக்க வைத்தவர் செந்தமிழ் செல்வர் தேவநேய பாவனர். தமிழ் உலக மொழிகளில் மூத்ததும் மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது எனவும், திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி என வாதிட்டவர். கிரேக்கம், இலத்தீன், சமற்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு தன் சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளது என்று நிறுவியவர் பாவனராவார். தமிழின் வேர்ச்சொல் வளத்தையும் செழுமையையும் சுட்டிக்காட்டி அதன் வளர்ச்சிக்கான வழியையும் அவரின் நூல்களின் வழி உலகிற்கு எடுத்து இயம்பியவர். தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் தந்தை என்று போற்றப்படுபவர். 1974 தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி திட்டத்தின் முதல் இயக்குநராய் பொறுப்பேற்று முத்திரை பதித்த பெருமகன் இவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாவனர் பேராசிரியராக பணிபுரிந்த போது அங்கு ஏற்பட்ட சிக்கலால் அவர் எனக்கு வறுமையும் உண்டு, அதோடு எனக்கு மானமும் உண்டு என்று கூறிவிட்டு பல்கலைக்கழக பணியிலிருந்து வெளியேறினார். அப்போது அங்கு அவர் என்னோடு தமிழும் வெளியேறியது என்றார். இவரது தமிழ் தொண்டை பாராட்டி 1979 அண்டைய தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு செந்தமிழ் செல்வர் என்னும் விருதை வழங்கி பாவனரை கௌரவித்தார். அகர முதலியின் முதல் தொகுப்பு 1985 வெளிவந்தது. தமது இறுதி காலத்தை எவரும் எளிதில் நெருங்க முடியாத புலமைத்துவம் வாய்ந்த இந்த பணிக்கு தம்மை ஒப்படைத்து கொண்டவர். தமிழ், ஆங்கிலம் மற்றும் வடமொழிகளில் புலமை பெற்றவர். அதனால்தான் ஆரியத்தின் பொய்மைகளையும் அதன் பேதமையும் ஊருக்கும் உலகுக்கும் தோலுறுத்து காட்டினார். எந்தெந்த தமிழ் சொற்கள் எல்லாம் ஆரியமயமாக்கப்பட்டன என்பதை அதன் வேர்வரை சென்று மக்களுக்கு உணர வைத்த ஆய்வுக்கடல் அவர். தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதியுள்ளார். 30 மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியுள்ளார். ஒவ்வொன்றும் முத்துக்குவியல். 150 ஆராய்ச்சி கட்டுரைகளை தமிழ் உலகிற்கு தந்த பெரும் கொடையாளரும் பாவனர்தான். இவருக்காக விருதுநகர் மாவட்டம் ராசபாளையம் அருகிலுள்ள முரம்பில் என்ற இடத்தில் இவருக்காக சிலையும் நூலகமும் வளைவும் பெரும்புள்ளவர் ஐயா படிக்க ராமதமிழாசிரியர் ஆ நெடுஞ்சேர்லாதன் மற்றும் தமிழ் ஆர்வலர்களின் சீரிய முயற்சியில் தற்போது கம்பீரமாக காட்சியளிக்கிறது. தான் வாழ்ந்த 79 50 தமிழுக்கு தொண்டாற்றிய மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். தமிழ் மொழிக்காக தன்னையே அர்ப்பணித்தார். உங்களுக்கு தெரிந்த இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களும் அறிந்து கொள்ள பகிருங்கள். நன்றி. நல்லதே நடக்கட்டும்.